ஒரு தடவை ஒரு தொப்பி வியாபாரி நகரத்துக்கு வந்தாரா. ஒரு நாள் தன் தொப்பிங்களை வித்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரா. அங்க இருந்த மரத்து நிழல்ல கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு முடிவு பண்ணாரா. கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கியும் போயிட்டாரு. அவர் இளைப்பாறின மரக்கிளையில நிறைய குரங்குகள் இருந்துச்சு. அந்த தொப்பி வியாபாரி மரத்துக்கு கீழே தூங்குறத அதுங்க பார்த்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குங்க கீழே இறங்கி வந்துச்சான். தொப்பி வியாபாரி கூடையில இருந்த தொப்பிங்களை தலையில போட்டு விளையாடிச்சான். மறுபடியும் மரம் ஏறி மேல போயிடுச்சான். தொப்பி வியாபாரி எந்திரிச்சதும் அவர் கூட காலியா இருந்தத பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு. மரத்துக்கு மேல பார்த்த வியாபாரி குரங்குங்க தன்னோட தொப்பியை போட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. இதுங்க இப்படி கேட்டா கொடுக்காதுன்னு தெரிஞ்சு அந்த வியாபாரி ஒரு தந்திரத்தை யோசிச்சாரா. அவர் தன்னோட தொப்பி எடுத்து அந்தரத்துல வீசினாரு. அதே மாதிரி குரங்குகளும் தங்களோட தொப்பி எடுத்து வீசுச்சு. அதுக்கப்புறம் தன் தொப்பியை எடுத்து தரையில வீசினாரா. அதே மாதிரி குரங்குகளும் தங்களோட தொப்பி எடுத்து தரையில வீசிருச்சா. இப்ப என்ன பண்ணுவீங்க? வெற்றிகரமா அந்த வியாபாரி தன்னோட தொப்பிங்களை எடுத்து கூடையில போட்டுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு சந்தோஷமா கிளம்பினாரா. வரம் குரங்குங்களா, ஆயுதங்களை விட புத்திசாலித்தனம் தான் பெருசு.